நண்பர்ஸ், நான் இஸ்ரேல். இது ஆங்கிலர் 18 சீரீஸ். இந்த சீரீஸில் நம்ம ஆங்கிலர் 18க்கான கம்ப்ளீட் டியூட்டோரியல்ஸை கவர் பண்ண போகிறோம். நீங்கள் ஒரு பிகினராக இருக்கலாம், ஆங்கிலர்னால் என்னன்னு தெரியாது அப்படின்னாலும் ஓகே, நீங்கள் ஆல்ரெடி ஆங்கிலரில் ஒர்க் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக கூட இருக்கலாம். இந்த சீரீஸில் நாம் ஆங்கிலரோட ஃபண்டமெண்டல்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஆங்கிலர் 18ல் இருக்கக்கூடிய நியூ ஃபீச்சர்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம். ஆங்கிலரோட ஹிஸ்ட்ரி பற்றி பார்க்கலாம். ஆங்கிலரில் இதுக்கு முன்னால் நிறைய வெர்ஷன்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஆங்கிலர் வெர்ஷன் 1 அப்படிங்கிறது தான் இதோட ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ஆங்கிலர்னு சொல்லலாம். இதில் வந்து ரொம்பவே லிமிட்டட் அண்ட் மினிமல் ஃபீச்சர்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஆங்கிலர் 2 அப்படிங்கிற வெர்ஷன் ரிலீஸ் பண்ணாங்க. இந்த ஆங்கிலர் 2 அண்ட் 2 ப்ளஸ் அப்படிங்கிறது தான் ஆல்மோஸ்ட் இதுக்கப்புறம் உள்ள எல்லா வெர்ஷன்ஸுமே சிமிலராக தான் இருக்கும். இந்த ஆங்கிலர் 2 அப்படிங்கிற வெர்ஷன்லேருந்து தான் ஆங்கிலர் ஒரு ஃப்ரேம் ஒர்க்காகவே உருவெடுக்க ஆரம்பிச்சிது. லேட்டஸ்ட் ஆங்கிலர் வெர்ஷன் என்ன அப்படின்னா ஆங்கிலர் 18. இந்த ஆங்கிலர் 1 அண்ட் ஆங்கிலர் 2 இது ரெண்டுக்கும் இடையில் எப்படி ஒரு மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ் இருந்துச்சோ அதே போல தான் ஆங்கிலர் 18 அப்படிங்கிறது இதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய எல்லா வெர்ஷன்ஸை கம்பேர் பண்ணும்போது இங்கே நிறைய சேஞ்சஸ் அண்ட் நியூ ஃபீச்சர்ஸை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போது நீங்கள் இப்போ தான் புதுசாக ஆங்கிலர் லேர்ன் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக ஆங்கிலர் 18லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஆங்கிலர் வெர்ஷன்ஸோட போய் கம்பேர் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் இப்போ தான் ஆங்கிலர் கற்றுக்க போகிறீங்க அண்ட் ஆங்கிலர் 18 படிக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கான வெப்சைட் என்ன அப்படின்னா angular.dev அப்படிங்கிற இந்த வெப்சைட்டை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி இன்டர்நெட்டில் இருக்கக்கூடிய நிறைய ஆங்கிலர் வெப்சைட்ஸ் அண்டு டியூட்டோரியல்ஸ்லாம் ஆங்கிலரோட ப்ரீவியஸ் வெர்ஷனோட ஆர்கிடெக்சர்ஸே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அது தப்புன்னு இல்லை, அதுக்கும் சப்போர்ட் இப்போவும் இருக்குது. ஆனாலும் நீங்கள் இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஒரு வெப்சைட் புதுசாக ஆங்கிலரில் க்ரியேட் பண்ண போகிறீங்க இல்லைனா ஆங்கிலர் படிக்க போகிறீங்கன்னா ஆங்கிலர் 18லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது தான் ப்ரிஃபரபிள். ஆங்கிலருங்கிறது ஒரு வெப் ஃப்ரேம் ஒர்க். அதாவது நம்மளோட டே டு டே லைஃப்பில் நிறைய வெப்சைட்ஸ் அண்ட் வெப் அப்ளிகேஷன்ஸ் இது மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரியான வெப் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் வெப்சைட்ஸ் எல்லாத்தையுமே டெவலப் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை தான் நம்ம வெப் ஃப்ரேம் ஒர்க்னு சொல்லுவோம். ரியாக்ட், ஆங்குலர், வியூ இந்த மாதிரி நிறைய இருக்குது. அந்த சீரீஸில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஆங்குலர். வெப் அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். எல்லா வெப் அப்ளிகேஷனுமே இந்த கிளைண்ட் சர்வர் அப்படிங்கிற ஆர்கிடெக்சரில் தான் ஒர்க் ஆகுது. ஒரு வெப் அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ரெண்டு விஷயம் இருக்கும். ஒன்று கிளைண்ட் ப்ரோக்ராம், இன்னொன்று சர்வர் ப்ரோக்ராம். கிளைண்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா யூசரோட கம்ப்யூட்டர் ப்ரௌசரில் ஒர்க் ஆகக்கூடிய ரன் ஆகக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் தான் கிளைண்ட் ப்ரோக்ராம். நீங்கள் ஒரு வெப்சைட்டை ஆக்சஸ் பண்ணுறீங்கன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ப்ரௌசர் வழியாக தான் நீங்கள் அதை ஆக்சஸ் பண்ண முடியும். அப்படி ஆக்சஸ் பண்ணும்போது ஒரு ஃபைல் இந்த சர்வர்லேருந்து டவுன்லோட் ஆகி அந்த ஃபைல் உங்கள் ப்ரௌசரில் ரன் ஆகி அதுதான் உங்களுக்கு அவுட்புட்டாக ஒரு சில எலமெண்ட்ஸை டிஸ்பிளேயில் ரன் பண்ணி காட்டும். இந்த ரெண்டரிங் ப்ராசஸை பண்ணுறது தான் கிளைண்ட் ப்ரோக்ராம். அப்போது இந்த ஆங்கிலர் அப்படிங்கிறதும் ஒரு கிளைண்ட் ப்ரோக்ராம் தான். இந்த ஆங்கிலரை யூஸ் பண்ணி நாம் யூசரோட ப்ரௌசரில் ரன் ஆகக்கூடிய ஒரு அப்ளிகேஷனையோ ஒரு வெப்சைட்டையோ தான் நம்ம டெவலப் பண்ண போகிறோம். இப்போ ஆங்கிலர் டெவலப்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் என்னென்ன ப்ரீரெக்வசைட்ஸ் தேவை அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் HTML, CSS, JavaScript இது பற்றின பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ஸ்கில்ஸ் கண்டிப்பாக வேணும். தென் அதுக்கப்புறமா என்னென்ன டூல்ஸ் எல்லாம் வேணும்னு பார்க்கலாம். Node.js அப்படிங்கிற பேக்கேஜ் கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஆங்குலர் CLI அப்படிங்கிற பேக்கேஜும் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். அண்ட் VS Code.